ஹே ஆல், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பற்றி தான் பார்க்குறோம். பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு பிஸ்னஸில் எடுத்துக்கிட்டோம்னா வந்து நிறைய டைப் ஆஃப் ப்ராசஸஸ் இருக்கும். என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா வந்து மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ், ஃபினான்ஸ், ஆப்ரேஷன்ஸ், கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ப்ராசஸஸே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக, செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டாக நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம். சில கம்பெனிஸில் வந்து டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்கும், சில கம்பெனிஸில் வந்து ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்கு, வாய்ப்பு இல்லை. ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ பிஸ்னஸ் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பிஸ்னஸ் ப்ராசஸ் ஒரு ஃபேர்மில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, அக்கௌண்டிங் ப்ராசஸ், மார்க்கெட்டிங் ப்ராசஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ராசஸ், கஸ்டமர் சப்போர்ட்டு, ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ப்ராசஸ். இதுலேயே வந்து இன்னும் நம்ம டீப்பாக பார்த்தோம்னா அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங்குள்ளே ஆடிட்டிங் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, தென் ரெக்கார்ட் மேக்கிங், ஜேர்னல் அக்கௌண்டிங் அண்டு ஃபைனல் ரிப்போர்ட் மேக்கிங், இந்த மாதிரி வந்து தனித்தனி ப்ராசஸ் தனியாக இருக்கும். மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங்கில் வந்து சேல்ஸு, கஸ்டமர் ரிசர்ச்சு, ப்ராடக்ட் டிசைன், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் பேரோல், ரெக்ரூட்மெண்ட்டு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அந்தந்த ப்ராசஸ் தனித்தனியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு பெரிய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கம்பெனிஸில் வந்து இந்த எல்லா ப்ராசஸையும் வந்து அண்டர்டேக் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சில கம்பெனிஸ் வந்து அதை அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க, அதாவது தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை மட்டும் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, இல்லை அவங்கக்கிட்ட அந்த ப்ராசஸை பண்ணி அவங்க வந்து அதுக்கு ஆன அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ரெக்ரூட்மெண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, நான் எல்லா கம்பெனிஸாலும் ரெக்ரூட்மெண்ட்டை அஃபோர்ட் பண்ண முடியும், அது சின்ன கம்பெனியோ இல்லை பெரிய கம்பெனியோ. ஒரு கம்பெனி தன்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒன்று உள்ளேயே நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, அதுக்கான ப்ராசஸை உள்ளே வந்து நம்மளால் இன் ஹவுஸ்லேயே வந்து நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து தே வில் அவுட் சோர்ஸ் த பிஸ்னஸ். ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஹெச்ஓஐ அப்படின்ற ஒரு கம்பெனியை நம்ம எடுத்துக்கிறோம், அது வந்து ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இப்போ அவங்க வந்து ஹேண்ட்செட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதான் மொபைல் தான் ஹேண்ட்செட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் கொடுக்கணும். இப்போ கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ரிகார்டிங் மொபைல் அப்படின்னும்போது 24/7 பேசிஸில் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்கணும்னா, இப்போ இதை என்ன பண்ணலான்னா, அந்த கம்பெனியே வந்து பீப்புளை ரெக்ரூட் பண்ணி அவங்களே வந்து இன்ஹவுஸாக வந்து ஒரு பிஸ்னஸை ஓப்பன் பண்ணலாம். பட் ஆனால் வந்து அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ், அதுக்கு தனியாக ஒரு இன்சார்ஜ் பண்ணணும், அது இதுன்னு இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து ஏசிடி அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு இந்த ப்ராசஸை மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர் கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து பதில் சொல்லணும் அப்படின்றத எல்லா மேனுவல் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஏசிடி கம்பெனி வந்து பீப்புள், அப்புறம் அதுக்கான ரிசோர்ஸஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்டை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் ஆர் பிபிஓ. ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பிபிஓ அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு நிறுவனங்களில் வந்து அவங்க அந்த கம்பெனியில் எல்லாத்தையுமே வந்து அவங்களால பண்ண முடியாது. ரெண்டாவது, அவங்க வந்து அதுக்கான செலவினங்களை பார்ப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செலவினங்கள் வந்து அதிகமாகும்போது வேறு கம்பெனிக்கு அதை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் அவுட் சோர்ஸ் டெசிஷன் மேக்கிங். ஒன்று நம்மளே பண்ணணும், இல்லைன்னா அதை வந்து வெளி கம்பெனிக்கு நம்ம அவுட் சோர்ஸிங் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிறோம், அந்த ப்ராசஸ் இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ காஸ்ட்டை விட ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்பெனிலேயே நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்போ கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இல்லை, நமக்கு அந்த ப்ராசஸ்னால் பெனிஃபிட்டை விட காஸ்ட்டு தான் அதிகமாகுது கம்பெனிக்குள்ளேயே செய்கிறது அப்படின்னா, அதை வந்து நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த அவுட் சோர்ஸிங் வெர்சஸ் மேக்கிங் டெசிஷன், மேக் வெர்சஸ் அவுட் சோர்ஸ். ஸோ இந்த டெசிஷனை நம்ம வந்து நிறைய ஃபேக்டர்ஸை வச்சு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா வந்து, அவுட் சோர்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து எப்போயுமே ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும், வேறு கம்பெனிக்கு லீக் ஆகிடலாம், இல்லை காம்படிட்டர் கம்பெனி நம்ம ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிடலாம், நம்ம மெத்தடாலஜியை அவங்க காப்பி பண்ணிடலாம்னு நிறைய ரிஸ்க் இருக்குது. இதில் வந்து கொக்கோ கோலா அப்படின்ற கம்பெனி தான் வந்து சப்ளை செயினையே அவுட் சோர்ஸ், தேர்ட் பார்ட்டிக்கு அவுட் சோர்ஸ் பண்ண ஒரு பாப்புலரான கம்பெனி.
இப்போ பெப்சி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களோட ஓன் நெட்ஒர்க் தான். ஆனால் கொக்கோகோலாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓன் நெட்ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, அதை வந்து ஃப்ரான்சைஸ் மெத்தடில் வந்து அதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தட்ஸ் ஆல், பாய்.